ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்கள் டாட் காம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து குண்டா டேமோட ட்ரிப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆனால் அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பிங் லாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஒரு பெரிய சம்பவம் நம்மளுக்காக காத்திருக்கு, போனால் தான் தெரியும். ஸோ எல்லாமே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இவனோட ஃபோன் முழுசாக உடஞ்சி போச்சு, அதை பார்த்தா நீ ப்ளாகில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்குள்ளே வந்தாச்சு, குண்டா டேம் கிட்டே வந்தாச்சு. ஸோ ட்ரெக்கிங் போகிறதுக்காக ஜீப் இல்லாமல் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் போகிறது வந்து இப்போ வந்து பப்ளிக் ஃபால்ஸ் தான் போகிறோம். அதை தாண்டி நிறைய ஃபால்ஸ் வந்து உள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு அதுக்கு மேலே வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே நிறைய ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போகிறது பப்ளிக் ஃபால்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குண்டா டேம் போகிறோம். ஆக்சுவலாக ஜீப் வசதியும் இருக்குது, 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ நான் சுற்றி பார்க்குறதுக்காக நடந்தே போகிறோம். 1 கிலோமீட்டரா இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக செடி தான், செடி மரம் மலை, செம்ம கிளைமேட், ஜில்லுன்னு இருக்குது. ஸோ சுற்றி காற்று வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வழியில் தான் நம்ம நடந்து போகணும். பின்னாடி வந்து ஜீப்லாம் நிற்குது பாருங்கள். ஸோ இந்த ஜீப்பில் தான் நம்ம மேலே போகணுன்னா போய்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் நடந்து தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து குண்டா டேம். ஸோ தண்ணியை பாருங்க, செம்ம தண்ணி. ஸோ ஃபால்ஸ் மேலே இருக்கும், நம்ம அங்கே தான் போய் வந்து இப்போ வந்து குளிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் நம்ம போகக்கூடாதுங்க, கேட் மூடி இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம் வியூஸை. இங்கே இருக்க தண்ணி தான் ஊர் ஃபுல்லும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டேம் தண்ணி. மேலே ஃபால்ஸ் இருக்குது, நடந்து போகணும். 1 கிலோமீட்டர் ஆகும். செம்ம வியூங்க, நொங்கு சாப்பிட வந்துருக்கோம். ஸோ நம்ம ஊர்லாம் காஸ்ட்லி நொங்கு, இங்கே வந்து 20 ருபீஸ், 30 ருபீஸ் இருக்காங்க. 15 போட்டோன்னா 40 வெறும் நொங்கு மட்டும் 20 ருபீஸ். போட் கூட இருக்குது போல, போட் சர்வீஸ் கூட இருக்குது. இதான் பாதை மேலே போகிறதுக்கு, ஃபால்ஸ் போகிற ரூட் இது. ஸோ ஜீப்பு நமக்கு வந்து அவைலபிள் தான். நீங்கள் வந்து பப்ளிக் ஃபால்ஸ் போகணுன்னா போயிட்டு வர்றதுக்கு 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் ப்ரைவேட் போகணுன்னா 1500லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ரெசார்ட்மே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுன்னா ரெசார்ட்டை வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம் நினைப்பேன். பட் எனக்கு அமௌண்ட் பற்றி தெரியல. ஸோ அடுத்த 2 கிலோமீட்டருமே நம்ம இந்த மாதிரி ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோடு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு, போக போக ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பாறை பாறையாக தான் இருந்துச்சு. ஸோ போகிற வேலை இந்த சின்ன ஆறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஃபால்ஸ்லேருந்து ஃப்ளோட்டாக தண்ணி தான் இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. அங்கங்கே நம்ம வர வழி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் குட்டி குட்டி ஆறுலாம் இருக்கும் வர வழி ஃபுல்லுமே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரோடு ஃபுல்லு வந்து பாறை பாறையாக தான் இருக்கும். இது வழியாக தான் ட்ரெக்கிங் போகிற எல்லாருமே வந்து ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜீப்பில் போகிற போது நாங்கள் வந்து அப்படியே ஓரமாக ஒதுங்கி போய் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா வண்டி இந்த மாதிரி மேலே விழுந்துருமோ அந்த மாதிரி, ஏன்னா அவ்வளோ அந்தத்தில் போகிற மாதிரி போகிறாங்க. ஆக்சுவலி அது வந்து காடுனால அது வந்து அப்படி வழி அப்படி இருக்குது. ஸோ அப்படி இப்படி நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. இதுதான் வந்து குண்டார் ஃபால்ஸ். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி லைவாக நம்ம வந்து போகும்போது ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும். அதில் வந்து கல்லில் நான் வந்து கால் வைக்கும் போது வந்து பாசம் முடிஞ்சிருந்தால வழுக்கி விழுந்து ஃபோன் டேமேஜ் ஆகிடுச்சு. என்னோடய செல்ஃபி கேமரா மொத்தமாக போச்சு. ஸோ நான் பேக் கேமரா வச்சு தான் மித்த வீடியோ எல்லாமே நான் எடுத்திருப்பேன் நான். ஸோ இதெல்லாமே வந்து என் பர்த்டே அன்னைக்கு நடந்த கதை தான் இது எல்லாமே நம்ம பார்க்குறது. குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு பார்டர் பரோட்டா கடைக்கு போனோம். ஸோ அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ் வந்து பரோட்டா தான் சொல்லிட்டு நாங்கள் அது பரோட்டா ட்ரை பண்ணலாம் தான் அந்த கடைக்கு போயிருந்தோம். ஸோ பரோட்டோட விலை வந்து ஜஸ்ட் வந்து 10 ருபீஸ் தான். அங்கே வந்து அதை தவிர வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, வான்கோழி பிரியாணி, எல்லா விதமான பிரியாணி, ஃப்ரைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லா பிரியாணி விலையுமே 200 ருபீஸ் தான். ஸோ நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம். நான் முதல் வாங்கினது வந்து பரோட்டா வித் சால்னா தான் வாங்கியிருந்தேன், சிக்கன் சால்னா. சூப்பராக இருந்துச்சு, நல்லா திக்காக கிரேவியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கினது வந்து மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து சீரக சம்பா அரிசி தான் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. மட்டன் பீசஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வெந்துருந்துச்சு. ஸோ நெய் வாசனை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, ரிச்சாக இருந்துச்சு வாசம். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து தெங்காசி குற்றாலம் போனீங்க, கண்டிப்பாக ஒரு வழி ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து போகிற வழியில் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு வியூ பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு வியூஸ்லாம். ஸோ பர்த்டே அன்றைக்கி யாருக்குமே சாக்லேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மங்கீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ நான் வாங்கி கொடுக்கும்போது 2 1 தான் இருந்துச்சு. அப்புறமா எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, இத்தனை பேருங்களும்
கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐந்தருவியோட ட்ரிப்பிங் ப்ளாகும் அண்ட் ஷாப்பிங் ப்ளாகும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து குற்றாலம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குண்டா டேம் பப்ளிக் ஃபால்ஸும் ட்ரை பண்ணுங்கள், அண்ட் தென் ப்ரைவேட் ஃபால்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் போகலை, நாங்கள் வந்து பப்ளிக் ஃபால்ஸே குடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Am I living? 'Cause I only felt alive with him.